Hi guys, welcome to Sudhirkavlogs. So, almost ஒரு பெரிய ஜேர்னி இப்போ வந்து ஆந்திவேல இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1200 kilometers வித் ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறதுனால என்னால் பைக்கில் போக முடியல. ஸோ காரில் பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் கார்லேயும் ஒரு சில டிரைவிங் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு கார்லேயும் எடுத்துகிட்டு போகல. ஸோ இந்த தடவை ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறோம். ஸோ 4 days ஜேர்னி, பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸுக்கு போகிறோம். அந்த பிளேஸ் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னு சொல்லலாம், அப்புறம் ஒரு கோயில்னு கூட கூட சொல்லலாம், ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். ஆமாம், நம்ம வந்து போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வர். ஒடிசாவில் வந்து இன்னைக்கு காலைல தான் வந்து நம்ம இறங்கணும். இறங்கினோடனே இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் போகலாம், ஏன்னா மதியானம் வரைக்கும் செம்ம டயர்டாக இருந்துச்சு, ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு வந்தோம் ஃபேமிலி எடுத்துக்கிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பில்டிங் யூனிட் 1, மார்க்கெட் பில்டிங் யூனிட் 2 அப்படின்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா பாண்டி பசார் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இது. பட் ஆனால் இது நடுவில் வந்து ரோடு கிடையாது, பாண்டி பசார் வந்து ஒரு ரோடு மாதிரி இருக்கும், சைட்லலாம் கடைங்க இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் ஏரியா. இதில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாகவே இங்கே வந்து ஜுவல்லரியிலேருந்து கிளாத்திங்கு டெக்ஸ்டைலு எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் போனீங்கன்னா எனக்கு அப்படி இந்த பக்கம் பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டிச்சேரியில் ரோட் சைடில் எப்படி கடை இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக கடையில் வந்து நல்ல சூப்பர் சூப்பர் ட்ரெஸ்ஸு, கல்யாணத்துக்கு வந்து மாப்பிள்ளை பொண்ணுங்க போடுற ட்ரெஸ்ஸு கூட வந்து ரோட்டில் வச்சு விற்பாங்க. நான் ஒரு சில வியூ எடுத்திருக்கேன், கிளிப்பிங் காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப ரேட்டு கம்மி, ரொம்ப ரேட்டு கம்மி. 400 rupees நீங்கள் வந்து ஒரு சுடிதார் செட்டு நல்ல ஒர்க் பண்ணது அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்லாம் எடுக்கலாம். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல குவாலிட்டியாக சூப்பராக ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா ரேட்டு கம்மியாக ஒரிசாவில் வாங்கணுன்னா மார்க்கெட் பில்டிங் யூனிட் 1 இல்லை யூனிட் 2 இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்வீட்டு செம்ம ஃபேமஸ்ஸு, ஒரிசாவில் ஸ்வீட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஊரோட சனா மசாலா சூப்பராக இருக்கும். இந்த ஊரில் வந்து டீ வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்க்ளூடு கப்பில் தான் கொடுத்தாங்க. மும்பையில் கூட நான் ஒராட்டி காமிச்சிருந்தேன் உங்களுக்கு, அங்கே கூட அதே மாதிரி கொடுப்பாங்க. பட் ஆனால் இந்த ஊர்லேயே இந்த மாதிரி இன்க்ளூடு கப்பில் டீ கொடுத்தாங்க 10 rupees, செம்மையாக இருந்தது, நல்லா இருந்தது. நான் ஒரு 4 cups குடித்தேன். இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செம்ம மழை வந்துருச்சு. ஸோ கிளைமேட் சூப்பராக இருக்குது. எங்கேயுமே தண்ணியில் என்ன ஒன்றா அங்கே பிச்சு பிச்சுக்குன்னு துப்பி வச்சுருக்காங்க ஊர் ஃபுல்லாக. அது ஒன்று தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், கடைங்கள்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நாளைக்கு மார்னிங் நம்ம வந்து சன் டெம்பிள் அண்டு பூரி ஜெகநாத்தை விசிட் பண்ண போகிறோம், வாங்க போகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கோம். இவங்க யாருங்கன்னு தெரில, ரெண்டு பசங்க எப்படி அட்டிவிலியம் பண்ணிட்டு போதுங்க பாருங்கள். ரெண்டும் இந்த வயசுலேயே இப்படி இப்படி பண்ணுதுங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 மார்க்கெட் பில்டிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பாண்டி பசாரு, அப்புறம் அந்த என்ன சொல்கிறது டி நகரில் இருக்கிற மாதிரியே வந்து ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக சூப்பர் சூப்பர் கடைங்க. இந்த பொருள் இந்த நினைக்கிறாரு மனுஷன். ஸோ இந்த கடைங்க இந்த ட்ரெஸ்ஸுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் குவாலிட்டி. நம்ம ஊரை விட இங்கே குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள். ஸோ புவனேஸ்வர் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்குது எல்லா ட்ரெஸ்ஸுமே. ஸோ கடையை வந்து இன்டெப்த்தாக என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரங்களாம் வந்து ஃபோட்டோ நை வையா அப்படின்றாங்க நம்மளை பார்த்து. ஸோ இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி ஆக்சசபிளாக இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஏர்போர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 4.5 kilometers to 5 kilometers அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆட்டோவில் வந்தீங்கன்னா என்ன ஒரு 100 rupees to 120 rupees கேட்பாங்க. நான் வேறு லொக்கேஷன்லேருந்து வந்ததுனால எனக்கு 150 rupees கேட்டாங்க. ஸோ இந்த மார்க்கெட் வந்து இங்கே பர்ச்சேசிங் நீங்கள் எந்த மாதிரி பொருள் வேணால் வாங்கலாம். உங்கள் ஹேண்ட்பேக்காக இருக்கும், முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஐட்டம், லேடிஸ் ஐட்டம் வாங்குறதுக்கு இந்த மார்க்கெட் வந்து அவ்வளோ பெஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லா விதமான பொருள் அவங்கள ஸ்லிப்பர்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து இந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸு வளையல் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மார்க்கெட்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1 ஃபுல்லாக ரோட் சைடில் கடைங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த படிக்கட் தெரியுது பார்த்திங்களா ஆப்போசிட்டில். ஸோ இந்த ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பக்கம் போயிட்டோம்னா ஃபுல்லாகவே கடைங்கள்லாம் இருக்கும், சைட்டில் ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேகம் பயங்கரமாக இருட்டிக்கிட்டு வருது. இங்கே சாப்பாடு ஐட்டம்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த படிக்கட்டு ஏறி இந்த பக்கம் இறங்கிட்டோன்னா இது வந்து மார்க்கெட் 2.
ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடைங்களாகவே இருக்கும். இதை பாருங்க இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. இப்போ மழை பெஞ்சி சரியான மழை ஒரு அரை மணி நேரம், அந்த மழை பெஞ்சி விட்டதுனால பாருங்கள் தண்ணி எப்படி போயிட்டுருக்குன்னு. ஸோ மழை இன்னும் நிற்கவே இல்லை, அந்த மலையிலேயே ஒரு விளாக் போட்டு போயிட்டே இருக்கேன். நம்ம ஃபோனு வந்து வாட்டர் ப்ரூஃப்னால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இது பாருங்கள் இங்கே வந்து டெக்ஸ்டைலு ப்ரொவிஷன்ஸ் ஐட்டம். அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம் இருங்க, சரியான மழை வருது, கொஞ்சம் உள்ளே ஓ போய்க்கிறேன். ஓகே டீ விற்கிறார் பாருங்கள் என்ன அவ்வளோ அழகாக சைக்கிளில். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஜுவல்லரி ஷாப்பு, அதே மாதிரி ஒரு ஸ்வீட் கடை. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வளையல், இங்கே டெக்ஸ்டைலு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாகவே வந்து நிறைய லேடிஸ் ஐட்டமுக்கு இந்த ஏரியா வந்து சூப்பரான ஒரு ஸ்பாட் சொல்லலாம் ஷாப்பிங்க்காக. அதே மாதிரி இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பார்கெயின் பண்ணி வாங்கலாம் உங்களுக்கு வந்து பேசுத்தரமை இருந்தால். ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கம்மி பண்ணாங்க, ஏன்னா நம்ம மூஞ்சை பார்த்தாலே இந்த ஊர்க்காரன்னு தெரியல அவங்களுக்கு. லோக்கல் லாங்குவேஜில் பேசுனா சூப்பராக கம்மி பண்ணி வாங்கலாங்க. ஸோ துணி இந்த மெட்டீரியலு எல்லாமே எவ்வளோ தரமாக, எவ்வளோ சூப்பர் மாடலாக டிசைனாக, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு இந்த பாருங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ட்ரெஸ்ஸு பிங்க் கலரு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் பஞ்சு மிட்டாய், வா இந்த ஊரில் கூட பஞ்சு மிட்டாயெல்லாம் விற்கிறாங்கப்பா. ஆனால் அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது ஷேப்பெல்லாம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க ஷாப்பிங்கு. அதே மாதிரி சாப்பாடு ஐட்டம், ஃபுட் ஐட்டம், டீயாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன இந்த ஊரில் பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே பார்க்கு போட்டு துப்பி வச்சுருக்காங்க, பெரிய ரொம்ப கடுப்பாக இருக்குது அது ஒன்று தான். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த மார்க்கெட்டோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த பக்கமாக வந்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எண்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம ஆட்டோ பிடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ இந்த கடைங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு பேசி கம்மி பண்ணலாம், பட் தரமாக வேணும். ஸோ அகெயின் கைஸ் பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம்மையாக சேஞ்ச் ஆகிடுச்சு, மழை ஹெவியாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இதோட வீட்டுக்கு கிளம்புறேன். நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம், பூரி ஜெகநாத் டெம்பிள். பூரி ஜெகநாத் டெம்பிளில் நிறைய விசேஷம் இருக்குது. ஸோ அதுக்கும் இந்த குருத்வாராவுக்கும் ஒரு முக்கியமான ஒரு லிங்க் ஒன்று இருக்குது, அது என்னன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.